நேயர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ வேண்டும், அதுக்காக எப்படி எந்த ரூமில் படுக்க வேண்டும், எந்த ரூமில் என்னென்ன தோஷங்கள் இருந்தால் கணவன் மனைவி உறவுகள் பாதிக்கும், கணவன் மனைவி உறவு பாதிக்காமல் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டும். நேர்களே, இதுக்காக நான் சில நிகழ்ச்சியில் வேறு மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் கணவன் மனைவி என்று சொல்லும் பொழுது பாருங்கள், திருமணம் வாழ்க்கை இப்போ இருக்கிற எல்லா யங் ஜென்ரேஷனுக்கு சொல்கிற ஃபஸ்ட்டு வந்து, நீங்கள் திருமண வாழ்க்கையை இன்றைக்கி இவ நல்லா இல்லை, இன்றைக்கி நான் இதை பார்த்தேன், என் மனைவி இதே போல் என் கூட பழக வேண்டும் என்று இந்த ஃபோனில் இந்த ப்ரான் சைட்டெல்லாம் பார்க்காதீங்க. கணவன் மனைவி என்று சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுடைய குலத்தின் வம்சத்தை வளர வேண்டும், அதாவது உங்கள் குலத்தில் நான் பலனாவுடைய பேரன், உங்களுடைய அப்பாவுக்கு நீங்கள் ஒரு பேரனை பெற்று கொடுத்துட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ சந்தோஷம் என்று சொல்லும்போது டெடிக்கேஷன், அதாவது ஒருத்தர் இன்னொருத்தரை புரிஞ்சு கொண்டு வாழ வேண்டும், புரிஞ்சு கொண்டு வாழ வேண்டும். அதில் எப்படி தோஷம் உருவாகும், அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தாழ்த்தி பேசினால், அகங்காரத்துடன் வாழ்ந்தால், அதாவது நான் தான் கோடீஸ்வரன், நீ தான் கோடீஸ்வரன், நான் கோடீஸ்வரி, நீ பிச்சைக்காரன், நீ படிக்காதவன், இந்த மாதிரியெல்லாம் நினைச்சால் சந்தோஷம் வராது. இதுக்கு என்னென்ன காரணம், நம்ம பெட்டில் இருக்குது என்ன வாஸ்து தோஷம் பாருங்கள். கணவன் மனைவி வந்து கணவன் மனைவி உறவு என்று சொல்லும் பொழுது செவ்வாயும் சுக்கிரனும் இந்த இரண்டு கிரகங்கள் சேரும் பொழுது தான் காமம் ஆரம்பிக்கும், அப்பொழுது தான் வம்சம் விருத்தியாகும். இதுக்கு குருவுடைய பிளஸ்ஸிங் இருக்கணும், அப்பொழுது இல்வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக ஜாலியாக வாழ்வாங்க. எப்பொழுதுமே 60 வயசு 70 வயசு கிழவெல்லாம் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக சிரிச்சுக்கொண்டே பேசிக்கொண்டே வாழ்வார்கள் இல்லையா, குருவின் பிளஸ்ஸிங் இருந்தால். ராகு பார்த்தால் இதே செவ்வாய் சுக்கிரனே கேளியாக இருப்பான், மனைவி கூட பேசினே இருக்கும் பொழுது இன்னொரு பொண்ணை பார்த்துட்டு நான் சாயந்தரம் வரடி அப்படின்னு சொல்லுவான். அதனால் நம்ம வீட்டுடைய படுக்கும் அறையும் வீட்டுடைய பிரதான வாசலையும் கவனிக்கணும், எப்படி சந்தோஷம் வரும் இல்லையா. அதாவது கிழக்கில் வாசல் இருக்குது, தென்கிழக்கு வாசல் இருந்தால், வீட்டுக்கு தென்கிழக்கு வாசல் இருந்தால், பெட்ரூம் வடமேற்கு திசையில் இருந்தால் உங்கள் மகன் உங்கள் மருமகளை ஏமாத்துகிறான், அல்லது ஒரு கணவன் அவருடைய மனைவியை ஏமாத்துறான் என்று சொல்லலாம். நல்லா பேசுவான், சந்தோஷம் வரமா வரமா அப்படின்னு பேசுவான். ஆனால் ஃபோனில் பாத்ரூமில் போயிட்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சாயந்தரம் நாங்கள் வரேண்டி அப்படின்னு சொல்லுவான். ஏனென்றால் அந்த திசைக்கு அதிபதி நீச்ச செவ்வாய் சூரியனுடன் சேரும் பொழுது மனிதனுக்கு திருட்டு புத்தி ஆரம்பிச்சிடும். தென்மேற்கு வாசல் இருந்தால் வீட்டின் உங்களுடைய கணவன் மனைவி படுக்கிற ரூமு வடகிழக்கில் இருந்தால் இவன் சோம்பேறியாக இருப்பான், ஜூதாடியாக இருப்பான், பொய் பேசுகிற மனிதனாக இருப்பான். அதனால் கணவன் மனைவி உறவுகள் சரியாக இருக்காது. கிழக்கு மத்திய பகுதி வாசல் இருந்தால், படுக்கிற அறை மேற்கு திசை அறை இருந்தால், அந்த மேற்கு திசை அறையில் படுக்கிற பெரிய பெட்ரூம், பெரிய பெட்டு கோடீஸ்வரன் கரெக்டாக சந்திரன் ஸ்தானத்தில், அதாவது மேற்கும் வடக்கும் சேரும் இடத்தில் இருந்தால் இவன் சாப்பிட்டு சாப்பிட்டு தொப்பையை உருவாக்குவதை தவிர மனைவி கூட கம்மியாக பேசுவான், கம்மியாக பழகுவான், வெளியே போவான், மத்தியானம் நைட்டு தான் வருவான், ஊர் கதையை பேசுவான், சொத்தை ஒழுப்பான். கணவன் மனைவிக்குள்ளே காதல் இருக்காது.
வீட்டின் படுக்கும் அறையில் தெற்கு திசையிலோ அல்லது வடக்கு திசையிலோ முகம் பார்க்கும் கண்ணாடிகள் இருந்தால் கணவன் மனைவி உறவுகள் சரியாக இருக்காது. சமையல் அறையில் நம்ம பாத்திரம் கழுவுற பேஷன் இருக்கு இல்லையா, அந்த பேஷன் எப்படி பாத்திரம் கழுவு, தண்ணீர் வந்தால் தானே, அந்த தண்ணீர் தொட்டி குழாய் கேஸுக்கு பக்கத்தில் தென்கிழக்கில் இருந்தால் அந்த மனிதன் மனைவியை ஏமாத்துறான் என்ற அர்த்தம். வீட்டில் கணவன் மனைவி உறவு சரியாக இல்லை என்ற அர்த்தம். வீட்டுக்கு தென்மேற்கு திசை கட்டு இருக்கு, தென்மேற்கு திசை கட்டு இருக்கு, தென்மேற்கில் சிட் அவுட் இருக்கு, தெற்கு மத்திய பகுதியில் வாசல் இருக்கு. கவனிக்கணும், தெற்கு மத்திய பகுதியில் வாசல் இருக்குது, தென்மேற்கு திசை கட்டாக இருக்குது, படுக்கிற ரூம் வடமேற்கில் இருக்குது. நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் சம்பாதிக்கிறேன், அப்பா ஹாஹா அம்மாஹா என் பையன் வெளிநாட்டில் இருக்கான் அப்படின்னு, வெளிநாட்டில் அவன் எங்கே இருக்கான்னு போய் பாருங்கள், என்ன செய்கிறான்னு பாருங்கள். மருமகளை ஏமாற்றி கொண்டு அங்கே ரெண்டு சம்சாரத்தை வச்சுருப்பான், பணக்காரனாக இருப்பான். ஐயோ பரவாயில்லையே பையன், என் பையன் பணக்காரனாக இருந்தால் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி மருமகளை ஏமாற்றி கொண்டே இருப்பாங்க, போய் பேசுவாங்க. தென்மேற்கு திசை கட்டாக இருக்குது, கிழக்கு வாசல் இருக்குது. இதே மாதிரி பையன் சம்பாதிக்கிற நாட்டில் வெளியே சுற்றுவான், மனைவி வீட்டில் இருக்கும், அப்பா அம்மாவுக்கும் உடம்பு சரியிருக்காது, அப்பாவுக்கும் மகனுக்கும் அதுவும் மருமகளை ஏமாற்றுவோம், அதான் கணவன் மனைவி உறவு சரியாக இருக்காது. ஏன் கணவன் மனைவி உறவில் இப்படியா, ஆமாப்பா இருக்கு. நீங்கள் உங்கள் சமையல் மேடைக்கு கீழே தண்ணீரை பிடித்து விட்ட, நம் பாரதத்தில் சின்ன சின்ன கிராமத்தில் எல்லாருமே ஒரு குடம் தண்ணி ரெண்டு குடம் தண்ணி குடிக்கிற தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ வாட்டர் கேனாக மாறிடுச்சு. அந்த வாட்டர் கேனை கேஸ் அடுப்பு கீழே வைக்கிற எல்லா பெண்களுக்கும் சொல்கிறோமா, உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் சண்டை இருந்து கொண்டே இருக்கும். இப்போ பெட்ரூமுக்கு திரும்பி போகலாம். பெட்ரூமில் தெற்கு ரூமில், அதாவது சவுத் வெஸ்ட் ரூமில் படுக்கிறீங்க, உங்கள் ரூமில் சவுத்துலேயோ நார்த்லேயோ முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கக்கூடாது. அந்த ரூமின் வண்ணம் டார்க் பிளாக் சிமெண்ட் கலர் இருக்கக்கூடாது, ரெட்டு இருக்கக்கூடாது. அப்பொழுது நீங்கள் எல்லோரும் அந்த ரூமில் வாழ்கிறவர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். வடமேற்கு ரூமில் வாழ்கிற கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னால் தெற்கில் தலை வச்சு படுக்கணும், ரூமுடைய கலர் ஒயிட் இருக்கணும், வடமேற்குலேருந்து தெற்கு வடமேற்குலேருந்து தெற்கு திசையை பார்க்குற மாதிரி முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கக்கூடாது. அப்பொழுது அந்த ரூமில் வாழ்கிற கணவர் மனைவி சந்தோஷமாக இருப்பார்கள். அடுத்தது வடகிழக்குலேயா ரூம் இருக்குது, வசதிகளில் என்ன பண்ணலாம், இல்லை பெரிய பங்களா இருக்குது அங்கே தான் பெருசாக, எங்கள் அப்பா ஒரு 500 அடி 600 அடியில் ரூமை கட்டி கொடுத்துட்டார் பரவாயில்ல. அதுக்கு வாசல், பிரதான வாசல் தென்மேற்கு இருக்கக்கூடாது, வடமேற்கு இருக்கலாம், மேற்கு மத்திய பகுதி இருக்கலாம், ஆனால் அந்த ரூமுக்கு வடகிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் இருக்கக்கூடாது. வடகிழக்கில் நீங்கள் ஒரு முகம் பணக்கும் கண்ணாடி வைத்து அது மேற்கு பார்க்குற மாதிரி வச்சுட்டு அந்த ரூமுக்கு லைட் ஆஃப் ஒயிட் கலர் வைத்தீர்களானால் நீங்கள் பிரமாதமாக சந்தோஷமாக வாழலாம். தென்கிழக்கு ரூம் இருக்குய்யா, தென்கிழக்கு ரூமில் பிங்க்கு லைட் பிங்க், அதாவது வெள்ளையில் ஒரு சொட்டு சிவப்பு போடுற மாதிரி பிங்க்கு கலர் போடுங்க. தெற்கில் தலை வச்சு படுங்க. அந்த ரூமின் வடகிழக்கு திசையில் கிழக்குலேருந்து மேற்கு பார்க்குற மாதிரி முகம் பார்க்கும் கண்ணாடி வைங்க.
சந்தோஷமாகவும் சுகமாகவும் சூப்பராக வாழ்வீர்கள். ஐயா, வயசானவர்கள் எல்லோரும் டைட்டாக இருக்குங்க, நாங்கள் கிழவன் கேள்வி எங்கே படுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்கக்கிட்ட ரூம் இல்லை, ஹால் தான் இருக்குது, அது சென்டரில் இருக்குது. நீங்கள் வடக்கில் ஒரு 1.5 அடி விட்டுட்டு கிழக்கில் தலை வைத்து கண்டிப்பாக படுத்தீர்கள். ஆனால் அந்த ரூமில், அந்த ஹாலில் அப்பா அம்மா படம் இருக்கக்கூடாது, பகவானுடைய படம் இருக்கக்கூடாது. அப்பொழுது உங்கள் ரெண்டு பேருக்கும் வயசாகி 50, 60, 70 இருந்தாலும் என்ன முக்கியமான கவனிக்க வேண்டியது, அங்கே சாமி படமோ அப்பா அம்மா படம் இருக்கக்கூடாது. எந்த பெட்ரூமில், 4 கார்னரில் இருக்கிற எந்த பெட்ரூம்லேயும் படுக்கும் அறையில் பகவானுடைய படமும் நம் முன்னோர்களுடைய படம் இருக்கக்கூடாது. ஹாலில் நீங்கள் படுக்கிறது ஆரம்பிச்சிட்டா அங்கேருந்து உங்கள் அம்மா படம் எடுத்துடுங்க. அப்பொழுது நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் கணவன் மனைவி உறவு ஓஹோன்னு இருந்து சந்தோஷமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.